ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தமிழ் செய்திகளை தெரிஞ்சுக்க தமிழ் ஸ்பைசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கிரிக்கெட் போட்டியில் பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் பிளேயர்ஸ்லாம் க்ளவுஸு, ஹெல்மெட்டு, பேடு இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் வந்து உடம்புல போட்டிருப்பாங்க. ஏன்னா போட்டியில் எந்த ஒரு காயமும் ஏற்பட்டுறக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி தான். அதே மாதிரி தான் நம்ம இந்திய அணியோட கேப்டன் விராட் கோலி பேடு, க்ளவுஸ் இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இந்த அக்சசரிஸ்லாம் வந்து நியூசிலாந்தில் இருக்க ஒரு கம்பெனி தான் வந்து தயாரிக்குது. 1987 கிரிக்கெட் சம்மந்தமான நிறைய அக்சசரிஸை வந்து இவங்க தான் தயாரிச்சுட்டு வராங்க. விராட் கோலிக்கு இந்த பொருட்கள்லாம் வந்து போட்டுக்கிறதுக்கும் போட்டியில் வந்து சிறப்பாக விளையாடுறதுக்கும் ரொம்ப சௌகரியமாக இருந்ததுனால 2016 இந்த கம்பெனி தயாரித்த பொருட்கள் தான் வந்து யூஸ் பண்ணிட்டு வராங்க. இந்நிலையில் பார்த்தீங்கன்னா நம்ம விராட் கோலியோட தொடையில் வந்து ஒரு பேட் கட்டியிருப்பாங்க. அந்த பேட்டில் வந்து ஒரு ஆட்டோகிராஃப் இருக்கும். அது யாரோடதுன்னு பார்த்தீங்கன்னா விராட் கோலிக்கு பிடிச்ச நபரோட ஆட்டோகிராஃபோ இல்லை அது முன்னாள் கிரிக்கெட் பிளேயர்ஸோட ஆட்டோகிராஃபோ கிடையாது. அது வந்து இந்த அக்சசரிஸை தயாரித்த நிறுவனத்தோட உரிமையாளர் நம்ம விராட் கோலிக்காண்டி அவங்களே வந்து ஆட்டோகிராஃப் போட்டு கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த கம்பெனி தயாரிச்ச பொருட்களை விராட் கோலி மட்டும் கிடையாது, இந்திய கிரிக்கெட் வீரர்கள் அப்புறம் இந்திய அணியிலே முன்னாள் கிரிக்கெட் வீரர்கள் எல்லாருமே வந்து இந்த கம்பெனியோட பொருட்களை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. யார் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்திய கிரிக்கெட் வீரர் சுனில் கவாஸ்கர், ரோஹித், யுவராஜ் சிங், டி காக் இந்த மாதிரி நிறைய கிரிக்கெட் வீரர்கள் இந்த கம்பெனி தயாரிச்ச பொருட்கள் தான் யூஸ் பண்ணிட்டு வராங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.